ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்படியும் உங்களுக்கு புரியல அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து நான் ரிப்ளை பண்ணுவேன், சரியா? அதுக்கப்புறம் வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் நீங்கள் கேட்குறீங்க, ஸோ எனக்கு கொஞ்சம் டக்கு டக்குன்னு பண்ண முடியல, ஸோ மன்னிச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் ஃபாஸ்ட்டாக பண்ண பார்க்குறேன். ஓகே, சரி, ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்மளோட நார்மல் ஸ்லீவ் இருக்குல்ல, ஸோ இந்த நார்மல் ஸ்லீவ் பேட்டர்ன் எடுத்துக்கலாம். இப்போ இதோட சென்டரில் வந்து நீங்கள் வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதோட டாப்பில் இந்த கோட்டில் இந்த சைடு வந்து ஒரு 2 இன்ச் வந்து தள்ளி வந்து மார்க் பண்ணிக்கோங்க. பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன், கரெக்டாக 2 இன்ச் வந்து தள்ளி நம்ம ஒரு மார்க் வந்து பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, இந்த கீழே இருக்குல்ல இந்த கோடு, இங்கிருந்து மேலே தூக்கி ஒரு 2 இன்ச்சு, புரியும் நினைக்கிறேன், மேலிருந்து 2 இன்ச்சு. அதுக்கப்புறம் இந்த கோட்டுக்கு இந்த சைடு சைடில் 2 இன்ச்சு. சைடில் இங்கே வந்து 2 இன்ச்சு. ஸோ இந்த சென்டர் கோட்டில் இந்த சைடு 2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த கோட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக மேலே 2 இன்ச் தூக்கி மார்க் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த சைடு 2 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த எல்லா டாட்டையும் வந்து நம்ம அப்படியே கர்வாக வந்து இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம், சரியா? கர்வ் ஸ்கேல் வச்சுக்கோங்க, இல்லைனா வந்து ஃப்ரீ ஹேண்டாக அப்படியே கையிலே கூட நீங்கள் ட்ரா பண்ணுங்க. நான் வந்து கர்வ் ஸ்கேல் வச்சு மாதிரி வந்து கர்வா வந்து கோடு போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த கர்வை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்க போறோம். இப்போ இந்த கர்வை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். சோ இப்படி வந்து நம்ம 2 பீஸா வந்து கட் பண்ணிட்டோம்ல, இந்த பார்ட்டை வந்து தனியா எடுத்து வச்சிடலாம், இது இப்போதுக்கு தேவையில்லை, சரியா? அதுக்கப்புறம் இப்போ இந்த பார்ட் இருக்குல்ல, இந்த பார்ட்ல இப்படி ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஒரு கோடு போட்டிருக்கோம்ல, இங்கிருந்து இது வரைக்கும் இந்த பீஸை மட்டும் தனியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த பீஸை தனியா கட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ என்ன பண்ணலாம்னா, ஃப்ரெஷ்ஷாக வந்து இன்னொரு பேட்டர்ன் பேப்பர் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சோம்ல இந்த ஸ்லீவு, ஸோ இந்த ஸ்லீவுக்கு இங்கிருந்து இது வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு சின்ன கோடு இருந்தது, நம்ம கட் பண்ணோம்ல, அதுக்கு வந்து கர்வாக வந்து ஒரு வளைவு மாதிரி வந்து நம்ம வரைய போகிறோம், சரியா? இப்போ வந்து இந்த பேட்டர்ன் பேப்பர் இப்படி வச்சுக்கோங்க. இங்கிருந்து இது வரைக்கும் இருக்குல்ல, அதுக்கு வந்து வளைவாக வரைய போகிறோம். ஸோ அப்படியே இந்த மாதிரி ஒரு கர்வ் ஸ்கேல் இருக்குல்ல, அதை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த பேட்டர்ன் பேப்பர் இங்கே இந்த முடிவு இருக்குல்ல, இங்கே வந்து கரெக்டாக இந்த ஸ்கேலில் வந்து வைக்கணும், சரியா? ஸோ இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு அப்படியே வந்து கர்வாக வந்து ஒரு வளைவு வந்து அப்படியே வரைங்க. உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன், பேட்டர்ன் பேப்பர் இந்த பேட்டர்ன் பேப்பரோட இந்த இந்த முடிவு இருக்குல்ல, இங்கே நான் ஸ்கேலை வந்து இப்படி வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து கர்வாக கோடு வந்து வரைய போகிறேன். ஓகேவா? இப்போ பாருங்க, இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த இந்த எண்டிங்ல இருந்து இப்படி வந்து ஒரு கர்வ் போட்டுட்டோம்ல, இப்போ இங்க இங்கிருந்து அப்படியே வந்து ஒரு வளைவா வந்து நம்ம ஒரு வளைவா வந்து ஒரு கோடு ஒரு கர்வ் வந்து வரைய போறோம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை அப்படியே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ அப்படியே வந்து இதை கட் பண்ணிக்கலாம்.
வந்து நம்ம இந்த கர்வை வந்து இப்படி கட் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கப்புறம் நம்மளோட இந்த ஸ்லீவ் இங்கே இதை வச்சு கட் பண்ணோம்ல, இதை வந்து இது மேலே வச்சு கரெக்டாக வந்து நம்ம இப்படி வந்து ஒட்டணும். சரியா பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்டாக வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. பாருங்க நம்ம இதோட வந்து இதை வச்சு அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம ஸ்லீவோட இந்த சைடு வந்து கட் பண்ணியிருந்தோம்ல, அதை வந்து இப்படி வச்சு பார்க்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன் நம்ம எப்படி கட் பண்ணி இந்த எக்ஸ்ட்ரா பீஸை வந்து ஒட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். பாருங்க இப்போ நம்ம இந்த குட்டி பார்ட் இருக்குல்ல இங்கே, அதை மட்டும் வந்து கட் பண்ணி தூக்கி போட்டிருக்கோம். தூக்கி போட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ரா இந்த கர்வை வந்து நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம். சரியா இப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவாக புரியணும் அப்படின்னா இதுதான் வந்து அந்த ஃப்ளவர் ஷேப்பு. ஸோ இதை அப்படியே மடித்து இப்படி கிளாத்தில் இப்படி மடித்து கொண்டு வந்து நம்ம ஃப்ளவர் மாதிரி வந்து ஒரு ஷேப் பண்ணி, இது துணி இது பேப்பர்ன்றதுனால வரல. ஸோ இப்போ பாருங்கள் இங்கே வந்து இப்படி வந்து நம்ம இதை இங்கே ஃப்ளவர் மாதிரி இங்கே பிளேஸ் பண்ண போகிறோம். வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு கிளாத் கட் பண்ண போகிறோம், இதுக்கும் கட் பண்ண போகிறோம். ஸோ தனியாக நம்மளுக்கு எடுத்தோம்னா இப்படி இருக்கும் இல்லைங்களா. ஸோ வந்து இதுக்கு தனியாக கிளாத்தில் வச்சு கட் பண்ண போகிறோம், அதே மாதிரி இதுக்கும் வச்சு கட் பண்ண போகிறோம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பார்ட்டுக்கு எப்படி வந்து சீம் அலவன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா, உங்கள் பேப்பர் கட்டிங்கை வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லைனிங் கிளாத், எந்த பக்கம் ஃபோல்டிங் கிடையாது, லைனிங் கிளாத். அதுக்கப்புறம் உங்களோட மெயின் கிளாத் ஓகேவா, அதுக்கு மேலே இந்த பேப்பர் கட்டிங் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த பேப்பர் கட்டிங்க்கு சைடில் 1.5 inch சீம் அலவன்ஸு, மேலே 1/2 inch சீம் அலவன்ஸு, இந்த சைட்லேருந்து இது ஃபுல்லாக 1/2 inch சீம் அலவன்ஸ் ஓகே, ஃபுல்லாக கீழே கூட வந்து 1/2 inch சீம் அலவன்ஸ். ஏன்னா நம்ம வந்து மடித்து தைக்கணும் அப்படின்னா தான் வந்து கீழே 1 inch கொடுக்குறோம். இது வந்து நம்ம லைனிங் வச்சு திருப்ப போகிறோம், அதனால வந்து 1/2 inch மட்டும் போதும். ஸோ நல்லா புரியும் நினைக்கிறேன். சைடில் மட்டும் 1.5 inch, இங்கே மொத்தமே வந்து மற்ற எல்லா சைடும் வந்து 1/2 inch வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்து இதை வந்து நம்ம கட் பண்ணுறோம். எதுவுமே வந்து ஃபோல்டிங் கிடையாது. இப்போ பாருங்கள் இப்போ வந்து உங்களோட லைனிங் கிளாத்தோட நல்ல பக்கம் இது, இது நல்ல ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கம். ஸோ இந்த நல்ல பக்கத்தையும் நல்ல பக்கத்தையும் வந்து ஒன்றா இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ ஸ்டிச்சிங் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக வந்து இப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்து ஓரமாக வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்து இங்கே வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள். இங்கே மேலேயும் இந்த சைட்லேயும் நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சரியா ஸோ இங்கே நம்ம கேப் விட்டோம் அப்படின்னா தான் நம்ம உல்ட்டாவாக வந்து திருப்ப முடியும். ஸோ வந்து நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வந்து இங்கே வந்து ஸ்டாப் பண்ணுங்கள். சரியா இந்த பார்ட்டுக்கு வந்து சேம் சைடில் வந்து 1.5 inch சீம் அலவன்ஸ், மற்ற எல்லா சைடும் வந்து 1/2 inch வந்து சீம் அலவன்ஸ் வந்து கொடுங்க. சரியா அதுக்கப்புறம் வந்து இதுவும் இது வந்து லைனிங் கிளாத்தோட நல்ல பக்கம், இது நல்ல ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கம். ஸோ நல்ல பக்கம் நல்ல பக்கத்தையும் வந்து ஒன்றா இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸ்டிச்சிங்கை இங்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங்கை இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஃபுல்லாக வந்து இப்படி ஸ்டிச் பண்ணிகிட்டே ஓரமாகவே ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்து இந்த பக்கம் ஸ்டாப் பண்ணுங்கள். இந்த சைடு வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது, ஏன்னா நம்ம உல்ட்டாவாக திருப்பிருக்காங்க, இந்த சைடு வந்து நம்ம விட்டுடுறோம். சரியா ஸோ இதில் பார்த்தா தெரியும் என்னோட மெயின் ஃபேப்ரிக்கோட லைனிங் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணியிருக்கேன், மறந்துடாதீங்க. சரியா இப்போ வந்து நம்ம இதை வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம், இந்த ஓரத்துலேயே வந்து இப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கோம், இந்த சைடு ஸ்டிச் பண்ணாமல் இருக்கோம். அதே மாதிரி இங்கே ஸ்டார்ட் பண்ணி இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி இப்படி வந்து இங்கே ஸ்டிச் பண்ணியிருக்கோம், இங்கே இந்த சைடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணாமல் இருக்கோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இது வழியாக நம்ம வந்து உல்ட்டாவாக திருப்ப போகிறோம். ஸோ இந்த நாச் கொடுத்து திருப்புறதை வந்து நான் ஒரு வீடியோவில் சொல்லலை, ஆக்சுவலி அது உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினச்சி நான் சொல்லாமல் விட்டுட்டேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன், நல்லா சுற்றி வந்து நாச் கொடுங்க. நாச் கொடுத்துட்டு ஐ மீன் இப்படி கட் பண்ணி விடணும். இந்த நூலுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணியிருக்கீங்கள அந்த நூலுக்கு படாத மாதிரி இப்படி எல்லா சைடுமே வந்து நல்லா வந்து கட் பண்ணி விடணும். கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து திருப்புங்க. ஓகே, உல்ட்டாவாக நம்ம எப்பவுமே திருப்புவோம் இல்லை, அந்த மாதிரி வந்து திருப்பணும். Thank you.
ஸோ இந்த மாதிரி வந்து நாச் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்படி நீங்க இதை எப்படி திருப்பணும், இப்ப இதுக்கு எப்படி நாச் கொடுத்து திருப்பணுமோ அதே மாதிரி இந்த சைடும் நம்ம திருப்பணும். நல்லா நீட்டா இதை வந்து திருப்பிக்கோங்க. இப்ப என்ன பண்ண போறோம்னா இதுக்கும் வந்து சுத்தி வந்து நாச் கொடுக்க போறோம். ஸோ இந்த மாதிரி வந்து நாச் கொடுத்துக்கோங்க. நம்ம இந்த சைடு வந்து ஸ்டிச் பண்ணாம இருக்கோம்ல, அப்ப என்ன பண்ணணும்னா இப்படி இதை இப்படி உல்டாவா வந்து நல்லா திருப்பி நீட்டா வந்து பண்ணிக்கோங்க. சரியா பாருங்க, இப்ப பார்த்தா உங்களுக்கு தெரியும் இது ரெண்டுத்தையுமே வந்து நல்லா ஸ்டிச் பண்ணி உல்டாவா வந்து நம்ம திருப்பிட்டோம். இப்ப தெரியுது இல்ல? ஸோ இது வந்து நமக்கு கரெக்டா இப்படி வரணும். சரிங்களா, இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த மாதிரி உல்டாவா திருப்பினதுக்கு அப்புறம் இங்கிருந்து கரெக்டா இங்க இது வரைக்கும் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போறோம். இங்கிருந்து ஸ்டார்டிங்ல இருந்து இந்த வளைவு இருக்கு இல்லையா, ஸோ இந்த வளைவு வரைக்கும் இங்கிருந்து இது வரைக்கும் இதோட சேர்த்து வச்சு நம்ம பின்பக்கமாக திருப்பி ஸ்டிச் பண்ண போறோம். இங்கிருந்து இது வரைக்கும் ரெண்டுத்தையும் இப்படி ஒன்னா சேர்த்து வச்சு, அதாவது பேக் சைடு, பேக் சைடு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு கரெக்டா இந்த வளைவு இருக்குல்ல இங்கிருந்து இது வரைக்கும், சோ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க வந்து ஒரு பின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வளைவு இருக்குல்ல, சோ இங்க வந்து ஒரு பின் பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா, இப்படிதான் வந்து இங்கிருந்து இது வரைக்கும் இந்த வளைவு வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ண போறோம். இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணாத விட போறோம். இந்த மாதிரி பின்பக்கமா திரும்பி ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பாருங்க, நம்ம பேக் சைடு வந்து இது ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து வச்சு இங்கிருந்து இது வரைக்கும் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணாம இருக்கோம். சரியா, இப்ப நம்ம இதை ஃப்ரண்ட்ல திருப்பிக்கலாம். ஸோ நீங்க ஃப்ரண்ட்ல திருப்பினா உங்களுக்கு இப்படிதான் வரும். இப்ப பாருங்க, இது வரைக்கும் தான் ஸ்டிச் ஆயிருக்கு, இது ஸ்டிச் ஆகல. இப்ப நீங்க ஃப்ரண்ட்ல திருப்பினா இப்படி வந்துருச்சுல. இப்ப என்ன பண்ணணும்னா ஸ்டிச்சை வந்து இங்க ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லா வந்து ஒரு லூஸா ஒரு ஸ்டிச் வந்து இங்கிருந்து இது வரைக்கும் போடணும். புரியுதா, கையில கூட போடலாம். நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஊசி நூல் கோத்து இப்படி வச்சுக்கோங்க. இப்ப நான் எப்படி பண்றேனோ அதே மாதிரி பண்ணுங்க. நீங்க இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வந்து இப்படி ஸ்டிச் பண்ணணும். சரியா, இப்படி லைட்டா வந்து ஒரு மடிப்பு இப்படி கொடுத்து கொடுத்து நீங்க அப்படியே ஸ்டிச்சை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா, தெரியுதா? அதுக்கப்புறம் இப்படி உங்களுக்கு வந்து இப்போ பார்த்தா தெரியும் நம்ம வந்து குட்டி குட்டியாக வந்து இப்படி ப்ளீட்ஸ் மாதிரி வச்சு நம்ம இது வரைக்கும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து இந்த ப்ளீட்ஸ் இருக்குல்ல அப்படியே வந்து இப்படியே இப்படி ஃப்ளவர் மாதிரி
நல்லா இப்படி ரொட்டேட் பண்ணுங்கள். ஓகே, ரொட்டேட் பண்ணி ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், இதை அப்படியே ஊசி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். சரியா? ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.